மினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இன்று ஒரு ஜோதிடம் என்ற தலைப்பிலே நாம் எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்றால், நல்ல வாழ்க்கை துணை அமைய. மனித வாழ்க்கையிலே மூன்று முக்கிய படலம் எல்லோருடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இரண்டு வரும், ஒன்று தடைபடும். ஆனால் மூன்று முக்கியமான நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, பிறப்பு, அதற்கு பிறகு திருமணம், இறப்பு. இதிலே பிறப்பு திருமணம் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இறப்பு என்பது தவிர்க்கப்பட முடியாது, அனைவரும் அடைந்தே தீர வேண்டும். இந்த நடுப்பகுதியில் வருகின்ற அந்த திருமணத்தினுடைய எதிர்பார்ப்பு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் திருமணம். இதை நமது முன்னோர்கள் எப்படி சொல்கின்றார்கள் என்றால், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன, ஆனால் இன்றைய திருமணம் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. எப்படி இருந்தாலும் இந்த திருமணத்திலே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், எனக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும், நல்ல மனைவி அமைய வேண்டும் என்ற எதிர்பார்க்காத மனிதனே இல்லை. Man is a gregarious by nature என்று ஒரு வார்த்தை ஆங்கிலத்திலே உண்டு. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு மனிதன் சக மனிதனை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கிறது. அதனால் தானே மனைவிக்கு செல்லமான ஒரு பெயர் உண்டு. அது என்னவென்றால் ரிப் என்று கூறுவார். ரிப் என்றால் நம் உடலிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதாவது இந்த காலையும் இந்த உடம்பையும் சேர்க்கின்ற இடுப்பு பகுதி. அந்த ரிப் என்ற ஸ்லாங் என்று சொல்லுவார்கள் கொச்சையிலே, அதை மனைவியை சுட்டி காட்டும். பெட்டர் ஆஃப் என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த பெட்டர் ஆஃப் என்றால் மனைவி என்று அர்த்தம். பெட்டர் ஆஃப் ஷுட் நாட் பி பிட்டர் ஆஃப் என்று சொல்வார். அதாவது மனைவி என்பவள் அங்கே மோசமான கசப்புணர்ச்சியை கொடுக்கின்ற ஒரு பொருளாக மாறிவிடக்கூடாது என்பார். சிலர் ஒய்ஃப் என்பதை ஒரிஸ் இன்வைட்டட் ஃபார் எவர் என்று கூறுவார். சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் எவர் என்று கூறுவார். அப்பொழுது ஒரு சிலருக்கு கணவனோ மனைவியோ சொர்க்கமாக அமைவதற்கும், ஒரு சிலருக்கு கணவனோ மனைவியோ நரகமாக அமைவதற்கு ஏன் இந்த வித்தியாசம் என்றால், நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை தான், போன பிறவியிலே நல்ல முறையிலே உங்கள் கணவனையோ மனைவியோ நீங்கள் நடத்தி இருந்தீர்கள் என்றால், இந்த பிறவியிலே அப்படிப்பட்ட ஒரு கணவனையோ மனைவியோ நீங்கள் அடைந்தே விடுவீர்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இவர்களுக்கு பரிகாரம் தேவையில்லை. ஆனால் நடப்பு வாழ்க்கையிலே இன்றைய உலகத்திலே அனைவரும் திருப்திகரமான கணவனையோ மனைவியோ அடைந்து விடுகிறார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். ஐகோர்ட் என்ற இடத்திலே சென்று பார்த்தால், இளம் தம்பதியினர் இப்பொழுது அண்மையிலே திருமணம் செய்து கொண்டவர்கள் திருமண முறிவுக்காக ரேஷன் கடையிலே பொருள் வாங்குவது போல, சினிமாவுக்கு டிக்கெட் வாங்குவது போல அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். இந்த கலியுகத்திலே இதை கர்மம் என்று சொல்வதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட அடையாளம் எல்லாம் ஜாதகம் காட்டிவிடுமா? அதற்கான பொருத்தமான பரிகாரங்கள்லாம் இருக்கிறதா என்பதே இந்த தொகுதி, இந்த பகுதியினுடைய சிறப்பு அம்சம். மினாலயா தொலைக்காட்சி உங்களுக்கு என்ன செய்கிறது என்றால், இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தெய்வ வழிகாட்டுதலை அவர்கள் இலவசமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
அதற்கு நீங்கள் உங்களுடைய நன்றியை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதாவது ஒரு ஜனன ஜாதகம் எங்களிடம் வந்தால் உடனடியாக நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் அவருடைய ஏழாவது இடம். லக்கணத்தில் இருந்து எண்ணி வர ஏழாவது இடத்தை நாங்கள் பார்க்கும் பொழுதே அங்கே சுபகிரகங்கள் நல்ல கிரகங்கள் இருந்தால் நல்ல கணவன், மோசமான கிரகங்கள் இருந்தால் மோசமான கணவன். அந்த கணவன் ஆண்களாக இருந்தால் சுக்கிரனை பார்ப்போம், பெண்களாக இருந்தால் செவ்வாயை பார்ப்போம். இதை பார்த்து தான் அவர்களுடைய திருமண வாழ்க்கையை நாங்கள் நிர்ணயம் செய்வோம். சரி, சிலருக்கு நல்ல பெண்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு கெட்ட கணவர்கள். சிலர் கெட்ட ஆண்களாக இருக்கின்றார்கள், நல்ல மனைவிகள். இது எப்படி என்று பார்க்கும் பொழுது இதுவும் கர்மத்தின் அடிப்படையே. அதாவது நாம் போன பிறவியில் எழுதிய பரீட்சைக்கு இந்த பிறவியிலே மதிப்பெண் சான்றிதழ் நமக்கு கிடைக்கவில்லையா, அதுபோல்தான். இப்படி நல்ல முறையிலே கணவன் அமைந்து விட்டால், நல்ல முறையிலே மனைவி அமைந்து விட்டால் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடரிடம் போக தேவையில்லை. ஆனால் இதிலே பாதிப்பு உண்டாக்குகின்றவர்கள், பாதிப்பை சந்திப்பவர்கள், திருமண வாழ்க்கை பொய்த்து போனதற்கு காரணம் தேடுபவர்கள், அதற்கு சரியான பொருத்தமான பரிகாரங்களை செய்யும்பொழுது மனம் சமாதானம் அடைகிறது. கர்ம வினையை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஜோதிடம் என்ற பரம்பொருள் கொடுத்த அந்த பரிசை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். இந்த தெய்வ சக்தி வாய்ந்த இந்த சாஸ்திரத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்பொழுது இப்படி பெண்களுக்கு கணவன் சரியாக அமையாத அந்த காரணத்தால் வாழ்க்கையிலே விரக்தியின் உச்சிக்கு சென்று கொலை செய்து கொள்கின்ற அளவிற்கோ அல்லது கொலை செய்கின்ற ஒரு பகுதிக்கோ சில ஆண்களும் பெண்களும் சென்று விடுவதால் அதை குறைத்து கொள்ள அந்த கர்ம வினையை சாந்தப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பெண்கள் முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற முருகனை, ஐயா நான் போன பிறவியிலே செய்ததற்கு இந்த பிறவியிலே பரிசு கிடைத்து விட்டது, எனக்கு நான் தான் காரணம் என்று முருகனை வேண்ட வணங்க இப்படிப்பட்ட ராட்சச குணம் உள்ள அந்த கணவர்கள் மாறுவார். அதுபோல ஆண்கள் மகாலட்சுமியை வணங்கி வர ராட்சத தனமாக இருக்கின்ற பெண்களும் மாறி ஓரளவுக்கு அவர்களுக்கு சுகத்தையும் சொர்க்கத்தையும் காட்டுவார்கள் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை, எந்தவித வித்தியாசமும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.